வணக்கம். ஹெட்லைன்ஸின் பிரேக்கிங் நியூஸ் இன்றைய முக்கிய செய்திகள். நாடா புயல் காரணமாக நடுக்கடலில் சிக்கி தவித்த நாகை மீனவர்கள் பத்திரமாக மீட்பு. சர்ஜிக்கல் தாக்குதலால் நாட்டு மக்கள் திருப்தி அடைந்துள்ளதாக பேச்சு. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் மனோகர் பாரிக்கர் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் நேற்று இரவு பரவலாக மழை பெய்தது. தென்மேற்கு வங்கக்கடலில் மையம் கொண்டிருந்த நாடா புயல் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து நேற்று அதிகாலை கரையை கடந்தது. இந்த நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று பரவலாக மழை பெய்தது. சென்னையில் இரவு முழுக்க விட்டுவிட்டு மழை கொட்டியது. இன்று காலையும் மீனம்பாக்கம், போரூர், மதுரவாயில் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் வாகனங்களில் செல்வோர் சிறிது சிரமத்திற்கு ஆளாகினர். இதேபோன்று திருப்பூர், காஞ்சிபுரம், தஞ்சாவூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்தது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நாடா புயல் காரணமாக கடலில் சிக்கி தவித்த நாகை மீனவர்கள் 10 பேரை அவர்களை தேடிச் சென்ற மீனவர்களே பத்திரமாக மீட்டனர். நாகை மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து கடந்த 25ஆம் தேதி ஏராளமான விசைப்படகுகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றனர். இந்த நிலையில் வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை வலுவடைந்து நாடா புயலாக மாறியதை அடுத்து அச்சமடைந்த மீனவர்கள் அவசர அவசரமாக கரை திரும்பினர். இதில் நாளை கீச்சாங்குப்பத்தை சேர்ந்த சச்சிகண்ணு என்பவரது விசைப்படகில் என்ஜின் பழுதானதால் அதில் இருந்த 10 மீனவர்களும் 20 நாட்களில் மைல்கல்லில் சிக்கிக் கொண்டனர். இது தொடர்பாக இந்திய கடலோர காவல் படைக்கு மீனவர்களின் உறவினர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் எவ்வித உதவியும் கிடைக்காத நிலையில் நேற்று காலை இவர்களை தேடிச் சென்ற மீனவர்கள் நடுக்கடலில் சிக்கி தவித்த 10 பேரை மீட்டு அழைத்து வந்தனர். சர்ஜிக்கல் தாக்குதலால் நாட்டு மக்கள் திருப்தி அடைந்துள்ளதாக மனோகர் பாரிக்கர் தெரிவித்தார். தனியார் தொலைக்காட்சி சார்பில் நேற்று நடைபெற்ற தலைவர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய மனோகர் பாரிக்கர், நக்ரோட்டா தாக்குதலில் வீர மரணம் அடைந்த ராணுவ வீரர்களை கண்டது தமக்கு மிகப்பெரிய வலியை தருவதாக தெரிவித்தார். எதிரிகள் எடுக்கும் முடிவுகளை தெளிவற்றதாகவும் நிச்சயமற்றதாகவும் மாற்ற சர்ஜிக்கல் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் கூறினார். மேலும் அண்மையில் இந்தியாவால் நடத்தப்பட்ட சர்ஜிக்கல் தாக்குதல் நாட்டு மக்களை திருப்தியடைய செய்துள்ளதாகவும், யாரோ ஒருவருக்காக தொடர்ந்து நம்மை தாக்குவது அவமானத்திற்குரிய செயல் என்றும், இதுவரை கடைபிடிக்கப்பட்டு வரும் மரபால் மாற்றத்தை ஏற்றுக்கொள்வது என்பது பொதுமக்களை காட்டிலும் ராணுவ வீரர்களுக்கு மிகவும் கடினமான ஒன்று எனவும் அவர் தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடியை இங்கிலாந்து பிரதமர் டெல்லியில் சந்தித்து பேசினார். பிரதமர் நரேந்திர மோடியை இங்கிலாந்தின் முன்னாள் பிரதமர் டேவிட் கேமரூன் டெல்லியில் நேற்று சந்தித்து பேசினார். இங்கிலாந்தின் முன்னாள் பிரதமர் டேவிட் கேமரூன் பிரதமர் திரு நரேந்திர மோடியில் டெல்லியில் நேற்று சந்தித்து பேசினார். அப்பொழுது ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து இங்கிலாந்துக்கு வெளியேற வேண்டும் என மக்கள் வாக்களித்ததை தொடர்ந்து பதவி விலகிய டேவிட் கேமரூன் முதல் முறையாக இந்தியா வந்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியான சந்திப்பு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. டெல்லி மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலங்களில் கடும் பனிப்பொழிவு நிலவி வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் தொடரும் பனிமூட்டம் காரணமாக விமானம் மற்றும் ரயில் சேவைகள் நேற்றும் பாதிக்கப்பட்டுள்ளன. அதே போல் இன்றும் பாதிக்கப்பட்டுள்ளன. உத்தரப்பிரதேசத்தில் அடர்ந்த பனிமூட்டம் காரணமாக நிகழ்ந்த சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். டெல்லி, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களில் கடந்த சில நாட்களாக பனிப்பொழிவு மிக கடுமையாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் இன்றும் டெல்லியில் கடுமையான பனிப்பொழிவு காணப்பட்டது. சாலையில் வாகனங்கள் மிக குறைந்த வேகத்திலேயே இயக்கப்படுகின்றன. விடுந்து வெகு நேரம் ஆன பின்பும் போதிய வெளிச்சம் கிடைக்காதலால் வாகனங்கள் முகப்பு விளக்கை எரியவிட்டபடியே நகர்கின்றன. யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள மீனவர்களின் காவல் நீடிக்கப்பட்டுள்ளது. கடந்த 19ஆம் தேதி கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற ராமேஸ்வர மீனவர்கள் 11 பேர் மற்றும் 2 படகுகளை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்து சென்றனர். இந்த நிலையில் யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த 11 மீனவர்களும் நேற்று ஊர்காவல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அப்பொழுது அவர்களின் காவலை வரும் 9ஆம் தேதி வரை நீடித்து நீதிபதி உத்தரவிட்டார். இதனையடுத்து மீனவர்கள் 11 பேரும் மீண்டும் யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டனர். அமெரிக்க அதிபர் வசிக்கும் வெள்ளை மாளிகையில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேசிய கிறிஸ்துமஸ் மரத்தை ஒபாமா ஒளியேற்றி வைத்தார்.
கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாட்டத்தை குறிக்கும் வகையில் ஆண்டுதோறும் வெள்ளை மாளிகையில் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேசிய கிறிஸ்மஸ் மரம் அமைக்கப்படுவது வழக்கம். அதற்கு அதிபர் ஒளியேற்றுவதும் வழக்கம். அதன்படி இந்த ஆண்டுக்கான கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு வெள்ளை மாளிகையில் அமைக்கப்பட்ட 94வது வருடாந்திர தேசிய கிறிஸ்துமஸ் மர விழா நடைபெற்றது. கண்களை பறக்கும் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட கிறிஸ்துமஸ் மரத்திற்கு அதிபர் ஒபாமா ஒளியேற்றி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ஒபாமாவின் மனைவி, அவர்களின் இளைய மகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அதிபர் ஒபாமா வெள்ளை மாளிகையில் கொண்டாடும் கடைசி கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி இது என்பதால் திரளான பார்வையாளர்கள் பங்கேற்று கண்டுகளித்தனர். Are you guys ready to count down? We're going to start from 5. You ready? You sure? Okay, let's go. 5, 4, 3, 2, 1. Hey! Merry Christmas, everybody! இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. உடனுக்குடன் செய்திகளை தொடர்பு கொள்ள www.headlinestv.in என்ற இணையதளத்தில் அணுகவும். நன்றி, வணக்கம்.